மழை காலம் பனிக்காலம் இதெல்லாம் வந்துட்டாலே நிறைய பேருக்கு சளி இருமல் காய்ச்சல் எல்லாம் வந்துடும் அது மாதிரியான நோய்கள் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் அதை மூணே நாளில் விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த பாலை குடிச்சிட்டு வந்தாலே போதும் இந்த மாதிரியான காலங்கள்ல சளி இருமல் காய்ச்சல் வந்தா மட்டும் இந்த பாலை குடிக்கணும் அப்படின்னு இல்லை இந்த நோயெல்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு மழை பனிக்காலங்கள்ல தினமுமே இந்த பாலை குடிக்கலாம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல்ஸும் பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களுடைய அடுத்த அடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாலை விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு பூண்டு பல்ல தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை கல்வத்தில் போட்டு நல்லா நசுக்கிக்கிறேன் இப்போ கல்வத்தில் நசுக்கினத இந்த பாலில் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு நாலு மிளகை எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மிளகையும் கல்வெத்தில் போட்டு பொடி செஞ்சுக்குங்க இதையும் இந்த பாலில் போட்டுக்கலாம் அப்புறம் பனங்கல் கண்டு எடுத்து இதில் சேர்த்துக்கணும் இந்த பாலை பொறுத்த வரைக்கும் இனிப்புக்காக சர்க்கரையை சேர்க்கறதுக்கு பதிலாக பனங்கல் கன்று சேர்க்குறது நல்ல பலனை கொடுக்கும் இதை நல்லா கொதிக்க விடணுங்க கடைசியாக கா ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடியையும் இதில் சேர்த்துக்கணும் இது கொதிக்கட்டும் இந்த பூண்டு மஞ்சள் கலந்த பாலுக்கு வைரஸ் அப்புறம் பாக்டீரியா இது எல்லாத்தையும் எதிர்க்கிற தன்மை இருக்கு அதனால சளி இருமல் காய்ச்சல் உள்ள சமயத்தில் இதை குடிக்கும் இதெல்லாம் மூணே நாளில் குணமாயிடும் உங்களுக்கு தொண்டை கரகரப்பு பிரச்சனை இருந்தா கூட அதுவும் சரியாயிடும் மலேரியா காச நோய் யானைக்கால் நோய் பிளேக் இத மாதிரியான நோய்களை உண்டாக்குற கிருமிகளையும் இது அழிக்கும் அது மட்டும் இல்லைங்க இடுப்பு வலி மூட்டு வலி கால் வலி இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க பாலில் ரெண்டு பூண்டை தட்டி போட்டு குடிச்சிட்டு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் வாயு பிடிப்பால் அவஸ்தப்படுறவங்க அவசியம் குடிக்க வேண்டியது தான் இந்த பூண்டு பால் சில பேருக்கு ரத்த அழுத்த பிரச்சனை இருக்குங்க இந்த பாலை அவங்க தொடர்ந்து குடிச்சாங்கன்னா அவங்க ரத்தம் ஓட்டம் சீராகி ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பும் சில பெண்களுக்கு ஏற்படுற மாத விளக்கு பிரச்சனையை கூட இது குணமாக்கும் மழை காலங்களில் நம்ம சாப்பிட்ட உணவு அவ்வளோ சீக்கிரத்தில் செரிமானம் ஆகாது இதை மாதிரி சமயங்களில் இந்த பாலை குடிச்சிங்கன்னா அது நீங்கள் சாப்பிட்ட உணவை நல்லா செரிக்க வைக்கும் இது உடம்புல தேங்கி இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கக்கூடியது அதன் மூலிமா உங்கள் உடல் எடையையும் இது குறைக்கும் இது ரத்தத்தில் சேர்ற கொழுப்பையும் குறைக்குதுங்க அதனால இதயத்தில் எதுவும் அடைப்பு வராமல் பாதுகாக்குது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க குடிக்கிற பதத்துக்கு சூடு ஆறுனவுன்ன இதை எடுத்து குடிக்க வேண்டியது தான் இதை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிச்சா போதும் நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த பாலை குடிக்கிறப்ப கண்டிப்பா இந்த பாலில் போட்டு நல்லா வெந்து இந்த பூண்டையும் எடுத்து சாப்பிடணும் இல்லைன்னா இந்த பூண்டை நல்லா மசிச்சு பாலோடு சேர்த்து குடிக்கணும் அப்போ முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் இந்த பூண்டு பால் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும் சில பேருக்கு நுரையீரல் அழற்சி இருக்குங்க அவங்க அவசியம் குடிக்க வேண்டியது தான் இந்த பால் சில பேருக்கு வயிற்றில் பூச்சி இருக்கும் அத மாதிரி வயிற்றுல பூச்சி உள்ளவங்க தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு இந்த பூண்டு பாலை காலையில வெறும் வயித்துல குடிக்கணும் முக்கியமான விஷயம் இந்த பாலை குடிச்சா உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் அதனால ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த பாலை நீங்க குடிக்கணும் சில பேருக்கு நாள்பட்ட சளி இருக்கும் அவங்க தொடர்ந்து இந்த பாலை இரவு நேரத்துல குடிக்கலாம் வயிற்று போக்கால அவஸ்தப்படுறவங்க நெஞ்சரிச்சல் குமட்டல் வாந்தி இதை மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த பூண்டு பாலை எடுத்துக்க கூடாது அது இந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கிடும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்க கருத்துக்களை கீழே பதிவிடுங்க இறுதி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்